விஷ்ணுவோட அவதாரமா பார்க்கப்படுற கடவுள் கிருஷ்ணர். கிருஷ்ணரோட கதை, அவரோட பார்ட், இது எல்லாமே நம்ம ஏற்கனவே தெரியும். ஆனா கிருஷ்ணருக்கு கிருஷ்ணர் அப்படின்ற பெயரை யார் வச்சது அப்படிங்கறதுல ஒரு பெரிய சீக்ரெட்டே இருக்கு. கிருஷ்ணரை தெரிஞ்ச அளவுக்கு கிருஷ்ணருக்கு பெயர் வச்சவரை நம்ம இது வரைக்கும் அவ்வளவா கேள்விப்பட்டதில்லை. கிருஷ்ணர் உண்மையிலேயே தேவகி வாசுதேவனுக்கு பிறந்த எட்டாவது மகன். கிருஷ்ணரோட மாமனான கம்சன் தேவகி வாசுதேவனுக்கு பிறக்கிற எட்டாவது குழந்தையால மரணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கேள்விப்பட்டதுல இருந்து அவங்களோட ஒவ்வொரு குழந்தைகளையும் கொல்றதுக்காக காத்திருந்தான். எட்டாவது குழந்தை பிறக்கும் போது இதை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படிங்கிற நோக்கத்துல தாயும் தந்தையும் இருக்கும் போது திடீர்னு துவார பாலகர்கள் மற்ற எல்லாரும் மயங்கி விழுந்த சமயம் கிருஷ்ணரை காப்பாத்த வாசுதேவன் கிருஷ்ணரை கோகுலத்துக்கு கொண்டு சென்றாரு. அந்த இடத்துல இருந்த நந்து கிட்டையும் யசோதா கிட்டையும் குழந்தைய பத்திரமா பாத்துக்கும்படி சொல்லி வாசுதேவர் கொடுத்துட்டாரு. ஒரு முறை என்னாச்சுன்னா, ஆச்சாரிய கார்க் முனிவர் ஒரு முறை மதுரா வழியா கோகுலத்துக்கு வந்த போது நந்தா தன்னோட வீட்டுக்கு அவரை வரவேற்றாரு. அந்த நேரம் பார்த்து நந்தா யசோதாவுடைய மகன்களுக்கும் அவங்களோட உறவு குழந்தைகளுக்கும் பெயர் வைக்கிற செரமணி நடந்துச்சு. அந்த இடத்துல குழந்தைகளுக்கு பெயர் வைக்கும்படி முனிவர் கிட்ட கேட்டுக்கிட்டாங்க. அந்த நேரம் முனிவருக்கு கிருஷ்ணரோட வருகை பத்தியும் அவரு கடவுள் விஷ்ணுவோட அவதாரம் அப்படிங்கிற விஷயத்தையும் கேள்விப்பட்ட உடனேயே நந்தா கிட்ட புதிதா வந்திருக்கிற குழந்தையையும் கொண்டு வர சொல்லி அந்த குழந்தைக்கு கிருஷ்ணர் அப்படிங்கிற பெயரை வச்சாரு. காரணம் என்னன்னா, கிருஷ்ணர் ஒரு ஒரு ஸ்டேஜ்லயும் அவருடைய உருவம் மட்டுமல்லாம அவருடைய நிறமும் மாறுவதை பார்த்த அவருதான் இந்த பெயரை வச்சிருக்காரு. Thank you.